உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, என்ன இந்திரா? என்ன இந்திரா? நான் அப்பவே நினைச்ச மாதிரி கை அப்படியே நெருப்பு மாதிரி எரியுது. ஏதோ பிளான் பண்ணி என்ன மாட்டு விடுறதுக்கு தான் அந்த ராகினி பிளான் பண்ணிருக்கா. இப்ப என்ன பண்ண போற இந்திரா? அவ என்ன மாட்டி விட பிளான் போட்டால அவங்க வச்சத அவங்களுக்கே தெரியாம திருப்பி நான் அவங்களுக்கே வைக்க போறேன். ஏய் கல்யாணி, உன்கிட்ட மார்க்கர் ஸ்கெட்ச் ஏதாவது இருக்கான்னு பாரு. போ. இருக்கா? ஆ இருக்கு. ஆ நீ ஒண்ணு பண்ணு, இந்த மண்டபத்துல இதே மாதிரி மெஹந்தி கோன் கிடைக்குதான்னு பாரு. எனக்கு கண்டிப்பா வேணும். போ. இத வச்சு உன் கதைய முடிக்கிறேன். பாவி, எப்படி வச்சேன் பாத்தீங்களா உங்களுக்கு காப்பு? அது சரி, ராகினி அத்தை வில்லி ரோல் பண்ணுவாங்க, அது ஊருக்கே தெரியும். ஹேமாக்கா, உங்களுக்கு திடீர்னு என்ன வந்துச்சு? நீங்களும் இவங்க கூட சேர்ந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி வில்லி ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க? இந்திரா, நீ தேவையில்லாம பேசுற, அப்புறம் நடக்கிறதே வேற. ஓஹோ அக்கா, உங்க கைய காட்டுங்க. என்ன என்னப்போ? இந்த பேச்சுக்கு உங்களுக்கு இது தேவைதான். அத்தை, சும்மா வீட்ல சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்களே இவ்ளோ யோசிச்சீங்கன்னா, யுபிஎஸ்சி பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா எவ்ளோ யோசிச்சு வச்சிருப்பேன். அடுத்த தடவை இந்த மாதிரி வில்லத்தனம் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. என்ன, ஏதோ ஒரு தடவை பூஜா அது இதுன்னு மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தினீங்க, ஆனா ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி நடந்துரும்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உங்க பிளான் எதுவுமே இனிமே நடக்காது. ஏய் பாக்கல மாடி, பாக்கலாம். உங்களால என்ன முடியுமோ நீங்க பாருங்க. நாடியா இருக்கு, மாப்பிளையும் பொண்ணையும் சீக்கிரமா வர சொல்லுங்க, ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்கு. சரிங்க சாமி. வரு எப்பவுமே இப்படிதான் சம்பந்தி, டைமுக்கு கிளம்பவே மாட்டா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஜெயா. ஜெயா, சம்பந்திமா குரல் மாதிரி இருக்கு.
நாங்க அப்பவே கொஞ்சம் டவுட் ஆனோம், பட் இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை, நான் கண்டிப்பா இவ தான் பண்ணிருக்கணும். நானும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் வரேன். இவளுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அன்னைக்கே இந்த சிகப்பு கலர் புடவை வேணும்னு வருவுக்கு போட்டிய எடுத்தா. அப்புறம் வரு இத கௌதம் எடுத்து கொடுத்தான்னு சொல்லி வாங்கிட்டான். அதுல இருந்தே இந்த புடவை மேல அவளுக்கு ஒரு கண்ணு. இப்போ கரெக்டான நேரம் பார்த்து புடவே கருக்கிட்டான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.